المهم ده 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 بعرف ايه வெல்கம் பேக் டு அவர் சேனல் காய்ஸ். காய்ஸ் நாங்கள் இப்போ வந்துட்டோம், மறுபடியும் மக்காச்சோளம் அங்கே போய் அறுக்க போகிறோம். காய்ஸ் இன்றைக்கி ரெண்டாவது நாள் மக்காச்சோளத்தை அறுக்க சொல்லிட்டாங்க, திருப்பி கொஞ்சம் அறுக்க போகிறோம். எல்லாம் இந்த அங்கே மஞ்சிக்கிறாங்க, எங்கே மீறாங்க, வெள்ளச்சி இதெல்லாம் உள்ள வச்சு எல்லாருக்கிட்ட வந்துட்டாங்க. நான் கீழே தப்ப போகிறேன். 1 2 3 தப்பிச்சு எடுத்தாச்சு, வரட்டும். ஓகே, அறுக்க ஆரம்பிக்கலாம் காய்ஸ். காய்ஸ் வந்தாச்சு காய்ஸ், அறுத்துருவோம். இந்த கும்பி பக்கத்தில் எப்படி ஒன்றா அறுப்போம். வீட்டில் மற்றவங்க அறுத்துருக்காங்க, நம்ம இதை சூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதை அறுப்போம்டா, இதை அறுப்போம் காய்ஸ். இதை அடுத்தாச்சு வஸ்தூமி அங்கே போய் ஓட்டுவோம். எல்லாரும் அங்கே தான் இருக்காங்க, அங்கேயே போட்டுவோம். எடுத்துக்கிடுவோம். வெள்ளத்தை எடுத்து போடாத, நானும் பறிக்க மாட்டேன். இது இதை எடுக்க போகிறேன். சாப் ஃபஸ்ட்டு கும்மி ஃபஸ்ட்டு, இது அறுத்தாச்சு. அடுத்து ரெண்டு காய்ஸ். இன்னைக்கு கிளைமேட்டு கொஞ்சம் மோடமாக தான் போட்டுருக்கேன், தெரிஞ்சு சாரவளம் தான் விழுவும் காய்ஸ். அப்படி தான் பார்த்தாலே தெரியுது. இப்போ இந்த கும்மியை போடுவோம், இந்த கும்மியை அறுத்து தான் போடுவோம். கரெக்டாக அங்கே தான் நினைக்கிறீங்க. நான் பழுவுனேன், இரு வரேன் பழுவும் பார்க்க. ஈ காட்டுக்கார வர போய் வாடா அப்படின்னு கூப்பிட்றான். இரு வரேன் வரேன் வரத்துக்கேன். அறுத்தாச்சு ரெண்டாவது கும்மியா, இதை அள்ளி போக வேண்டியதான். ஒண்ணு ரெண்டு எங்கனே போட்டுருவோம். தின்னு தின்னு பதிப்பதியா தின்றீங்க, எல்லாம் தின்னுடா. ரெண்டாவது முடிஞ்சு, நான் அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு. இப்போ கருவாச்சியும் வெள்ளச்சியும் அந்த அன்னைக்கு பார்த்தியா, ரெண்டு அங்கே நின்றுக்கிருக்காங்க. போய் அதை பற்றி வரேன் காய்ஸ். இன்றைக்கி நான் கொஞ்சம் 1 கிலோமீட்டர் தூரம் ஒன்று, எங்கள் மாமா தோட ஒன்று இருக்குது. இன்றைக்கி அங்கே வருஷம் வருஷம் எப்பயும் சாப்பறுத்து பொங்க வைப்பாங்க, அங்கே போனால் அவங்களை காட்டுறேன். நீங்கள் அங்கே தான் சாப்பாடு கூப்பிட்ருக்காங்க, ஒரு மணி போல் அங்கே தான் போகணும். சாமி கும்பிட்றாங்க, நான் சாமி கும்பிடக்கூடாது, ஏன்னா அப்பா இருந்ததுனால ஒரு வருஷம் எதுவுமே சாமி கும்பிடக்கூடாது. போய் சாப்பிட மட்டும் வர சொல்லியிருக்காங்க, போய் சாப்பிட்டு வந்துடுற மணி தான், ஒரு மணி போல் அதை அவங்களை காட்டுறேன். இனிமேல் எல்லாம் நல்லா திண்டுக்கிருக்காங்க. வச்சே தின்னு. ஏன்டா மரத்தில் இருப்பேன்னு கேட்டிருப்பீங்க, நான் மரத்தில் கொஞ்சம் வேப்பங்களை ஓடிச்சேன் காய்ஸ். இந்த சின்ன குட்டிக்கு மட்டும் லைட்டாக கொடுத்தேன், அதுக்கு தான் மரத்தில் ஏறினேன் காய்ஸ். இன்னும் கொஞ்சம் நேரம் மேய்ச்சிட்டு இப்போ 11 மணி ஆக போகுது.
காய்ஸ் மூணாவது கும்மி அறுத்து வச்சுட்டு இருந்த திண்டுக்கு இருக்குது காய்ஸ். நான் அறுத்துட்டு மணி வேறு இப்போ 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. ரொம்ப வெயில் அடிக்கிறேன், கிளைமேட் நல்லா இருக்குது. இன்னும் ஒரு காமி நேரம் தின்ன விட்டு அப்படியே ஒரு இதாக வீட்டில் கட்டி போட்டு நான் அந்த தோட்டத்துக்கு வேறு போகணும் காய்ஸ். உங்களுக்கு அங்கே காட்டுறேன். எடுத்து பார்க்கலாம் பண்ணுறான் என்ன. காய்ஸ் நாங்கள் கிளம்பிட்டோம் காய்ஸ். அதான் மணி 12:30 ஆகுது. அங்கே வர போனாலும் கிளம்பிட்டோம். போடு 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 போயிட்டாங்க. ஓடு போடு மணி லைட்டாக சாரம் வேறு விழுந்துட்டு காய்ஸ். நான் போயிட்டு நான் அங்கே போய் பிளாக் பண்ணுறேன் காய்ஸ். எல்லாத்தையும் பிடிச்சி கட்டியாச்சு. எல்லாம் கம்மின்னு படுத்திருக்காங்க, அமைதியாக இருக்காங்க. சரி நான் அந்த தோட்டத்தை கிளம்புறேன் காய்ஸ். போய்க்கு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இன்னும் 1.5 கிலோமீட்டர் தூரம் போகணும் காய்ஸ். இதுலேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போய்கிட்டே இருக்கணும். அங்கிட்டும் இந்த ரோடு, இதுலேருந்து இந்த பக்கம், இந்த பக்கம் போனால் ஸ்டாப்பு, இங்கிட்டிருந்து போனால் அந்த தோடம். அந்த தோடம் கொஞ்சம் பெரிய தோடம். என்றைக்காவது ஃப்ரீயாக இருக்கும்போது அந்த தோடத்தை ஒரு சின்ன மினி டூர் மாதிரி ஒரு பிளாக் எடுத்து போடுறேன். இப்போதைக்கு ஷார்ட்டாக போகிறேங்க. சிங்கிட்டு மிளகா அப்புறம் வெங்காயம் இது ரெண்டும் ரெண்டுமே ஒன்றா சேர்த்து நட்டுருக்காங்க. இந்த பக்கம் தண்ணி இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. இந்த செடி நல்லா தான் இருக்குது, தண்ணி விட்டால் நல்லா வளர்ந்துடும். மற்றபடி இங்கிட்டு நெல், இங்கிட்டு மக்காச்சோளம். இன்னும் அடு ஒரு 2 மாதத்தில் மக்காச்சோளம்லாம் ஒடிச்சிருவாங்க. ஆனால் அந்த பக்கம்லாம் ஆடு மேய்க்க வர முடியாது, ஏன்னா நம்ம பிளேஸ் என்றைக்குமே கம்மா தான். கம்மாவில் இருக்காது புல், இங்கே எங்கேயுமே இருக்கவே இருக்காது எல்லாமே. சொன்ன காடு இந்த காடு தான் காய்ஸ். இதை இந்த காடை 3 பேர் பங்கு பார்க்குறாங்க. நான் போகிறது ஒரு ரத்த காடு, அங்கே அவங்க காடு பின்னாடி இருக்குது கிணத்து பக்கத்தில். வாங்க காய்ஸ் அப்படியே உள்ளே போவோம் காய்ஸ். இந்த காட்டில் தேக்கு மரமும் புளிய மரம் வேப்ப மரம் இருக்குது காய்ஸ். மற்றபடி அந்த பக்கம் பின்னாடி இருக்க வேப்ப மரத்தில் வெட்டிட்டாங்க, நிறையா வெட்டிட்டாங்க போல. வாங்க அந்த பக்கம் போய் பார்ப்போம். காய்ஸ் இங்கிட்டு கத்திரிக்காய், வெண்டைக்காய், தக்காளி எல்லாம் போட்டிருக்காங்க போல். தண்ணி பாய்ச்சுறாங்க, கிணத்துல தண்ணி இருந்து அப்படியே வாய்க்காவளி பாய்ச்சுறாங்க போல. மேற்கு அந்த பக்கம்தான் ஓசு போட்டு பாய்ச்சுறாங்க. அங்கிட்டு மேற்கு பருத்தி போட்டிருக்காருங்க போல. நம்ம இடத்த இந்த பக்கத்துலேயே வந்துட்டாங்க. அந்த அங்கே நான் ட்ரம்மு கிட்ட தான் இருக்கேன் காய்ஸ். நான் போனோடனே எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. நான் போனோடனே அப்படியே பொங்கச்சோறு தான் மொதல் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் சாவை அறுத்துருப்பாங்க போல். எப்பயுமே சாங்கியத்துக்கு சாவை அறுப்பாங்க வருஷம் வருஷம். இந்த வட்டம் அதே மாதிரி தான் அறுத்துருக்காங்க காய்ஸ். காய்ஸ் இப்போ தான் சாப்பிட்டு கிளம்பி நடந்து வந்துக்கிட்டு என்னால் அங்கே விளாக் எடுக்க முடியல, நிறைய பேர் இருந்ததுனால. சரி இப்போ தான் எங்கள் பெருமா வந்துச்சா, பெருமா மாடா பிடிச்சிட்டு அப்படி நடந்து போய்கிட்டே இருக்குங்க காய்ஸ். குடிக்குடி பொறுமையாக குடிக்கணும் காய்ஸ். இப்போ தான் வந்தாச்சு, ஒரு வழியாக வந்துட்டேன். அதில் இங்கே வந்து சுற்றி நிற்கிறாங்க. சரிங்க காய்ஸ், நம்ம சேனல் யாராவது புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முடிஞ்சளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ். காய்ஸ் 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 ப
சப்போர்ட் பண்ணு, சப்போர்ட் பண்ணு.